கலப்பட பால் விற்கும் காக்கா. சிச்சு காக்காவுக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்கல, அதனால பணத்துக்கு அது ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு யாருமே வேலையும் கொடுக்கல. அதனால சிச்சு காக்கா ஏதாவது வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுது. அப்படி சிச்சு காக்கா பக்கத்து ஊர்ல இருக்கிற அவளுடைய தோழியான மிமி காக்காவை பார்க்க போச்சு. அட என்ன சிச்சோ, இத்தனை நாளுக்கு அப்புறமா நான் ஞாபகத்துக்கு வந்தேனா? அட அப்படிலாம் ஒன்றும் இல்லை மிமி, எனக்கு கொஞ்ச நாளா உடம்புக்கு சுத்தமா முடியல, அதனாலதான் என்னால வெளியில வர முடியல. இப்போ நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு யாருமே வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா பேசாம ஒரு வியாபாரம் ஆரம்பி வியாபாரத்து மூலமா நிறைய பணமும் சம்பாதிக்கலாம்ல? உண்மையை சொல்லும்னா என் மனசுலயும் வியாபாரம் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் தான் இருக்கு, ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு புரியல. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். அதுல ரெண்டு பசுமாடு வாங்கிக்கோ, பசுமாடு கொடுக்கற பாலை வித்து ஊருக்குள்ள நீ பணத்தை சம்பாதிக்கலாம்ல. அப்படி மிமி காக்கா அதுகிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை சிச்சு வியாபாரம் செய்யறதுக்காக சிச்சு காக்காவுக்கு கொடுத்துச்சு. சிச்சு காக்காவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துச்சு. மிமி சொன்ன மாதிரி நான் பால் வியாபாரம் செய்யறது தான் நல்லது, இப்பவே சந்தைக்கு போய் ரெண்டு பசுமாடை வாங்கிட்டு வர அப்படின்னு சிச்சு காக்கா சந்தைக்கு போச்சு. அங்க சந்தையில ரெண்டு பசுமாடை வாங்குச்சு. அந்த பசுமாடை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பணத்துல அங்க வித்துக்கிட்டு இருந்த புல்லையும் வாங்குச்சு. அந்த புல்ல மாடுங்களுக்கு போட்டா. அடுத்த நாள் காலையில அந்த மாடுங்க பால் கறந்துச்சு. ஹா, இந்த பால்ல தண்ணியை கலந்து நான் வியாபாரம் செய்ய போறேன் அப்படின்னு சிச்சு காக்கா பாலுல தண்ணிய கலந்து ஊருக்குள்ள அதை விக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போச்சு. ஆனா லூசி அப்படிங்கிற புறா பல வருஷமா அந்த ஊர்ல ஏற்கனவே பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே லூசி புறா விக்கிற அந்த பாலுக்கு ரொம்பவே பழக்கப்பட்டுட்டாங்க. அதனால எல்லாருமே லூசி புறா கிட்டதான் பால் வாங்குவாங்களே ஒழிய சிச்சு காக்கா கிட்ட யாருமே பால் வாங்கவே இல்லை. சிச்சு, நீ எப்பல இருந்து பால் வியாபாரத்தை ஆரம்பிச்ச? உண்மையை சொல்லணும்னா பல வருஷமா நாங்க லூசி கிட்ட தான் பால் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால லூசி கிட்ட வாங்காம நிப்பாட்ட முடியாதுல்ல? அதுலயே எங்க பசங்க எல்லாரும் லூசி விக்கிற பாலையே குடிச்சு பழகிட்டாங்க வேற. ஆமா சிச்சு, நீ வேற ஏதாச்சும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கலாம்ல, அப்போ உனக்கும் லாபம் கிடைச்சிருக்குமே. அப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருமே லூசி கிட்டயே போய் பால் வாங்குறதுனால சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. எப்படியாவது லூசி புறாவோட அந்த வியாபாரத்தை நாசமாக்கியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுது. இந்த லூசி பால் விக்கிறதுனால யாரும் என்கிட்ட பால் வாங்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படின்னா இந்த லூசி இருக்கிற வரைக்கும் என் வியாபாரம் நடக்காது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த லூசிய எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விடிய காலையிலேயே எழுந்துருச்சு லூசி புறா பால் கறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல லூசி புறா பக்கத்துல வந்த சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு லூசி, என்ன ஆச்சுன்னு தெரியல, காலையில விடிஞ்சதுல இருந்து என் ரெண்டு பசுமாடுங்களும் ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. எனக்கு மாடுங்களை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, மாடுங்களை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் தானே ஆச்சு, கொஞ்சம் நீ வந்து பாக்குறியா அதுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு? ஐயோ அப்படியா, சரி வா போலாம் அப்படின்னு சிச்சு காக்கா கூட போச்சு லூசி புறா. லூசி புறா சிச்சு காக்காவோட வீட்டுக்குள்ள போய் மாடுங்களை பார்த்தா மாடுங்க நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க. அட என்ன சிச்சு, மாடுங்க கத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்ன, ஆனா இங்க அப்படி எதுவுமே தெரியலையே, மாடுங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு தானே இருக்கு. அப்போ சிச்சு காக்கா திடீர்னு மயக்க மருந்து கலந்திருந்த துணியை எடுத்து லூசி புறா மேல போட்டுச்சு. லூசி புறாவும் மயங்கிடுச்சு. அதுக்கப்புறமா லூசி புறாவை அதே வீட்டுல இருந்த ஒரு சேர்ல கட்டி போட்டுருச்சு சிச்சு. இனி லூசி புறா பால் வியாபாரம் செய்யவே முடியாது, அப்படின்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்கிட்டதான் பால் வாங்கி ஆகணும் அப்படின்னு சிச்சு காக்கா பாலுல நிறைய தண்ணிய கலந்து அதை விக்கிறதுக்காக ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு போச்சு. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற பறவைகள் எல்லாருமே லூசி புறா எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது இந்த லூசி, இன்னும் வரவே இல்ல, புஜ்ஜிக்கு வேற ஸ்கூலுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கே. அந்த நேரத்துல சிச்சு காக்கா அவங்க முன்னாடி வந்துச்சு. என்ன இது, நீங்க தினமும் பால் வாங்குற லூசி வரலையா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வந்து என்கிட்ட பால் வாங்குங்க. அப்படி சிச்சு காக்கா சொன்னதுனால வேற வழியும் இல்லாம எல்லாருமே சிச்சு காக்கா கிட்டயே பால் வாங்கினாங்க. அப்படி ஊர்ல எல்லாருமே சிச்சு காக்கா கிட்டயே பால் வாங்குறதுனால சிச்சு
ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. இனி எல்லாருமே என்னுடைய பாலுக்கே அடிமையாயிடணும். அப்படி அவங்க அடிமையாகணும்னா இதுல நான் ஏதாவது கலந்தாகணும் அப்படின்னு சிச்சு காக்கா திரும்ப தன்னுடைய தோழியான மிமி காக்காவை பார்க்க போச்சு. மிமி காக்கா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுச்சு. என்னவோன்னு நினைச்ச, பரவாயில்ல நீ புத்திசாலிதான், சரி நான் உனக்கு ஒரு பொருளை கொடுக்குறேன், அத சாப்பாட்டுல யாராவது கலந்து சாப்பிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதே சாப்பாடை மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும். இதை எடுத்துக்கிட்டு போய் நீ விக்கிற பாலில் கலந்துடு, அதுக்கப்புறம் உன்கிட்ட பால் வாங்கி கொடுக்குறவங்க எப்பவுமே உன்கிட்டயேதான் பாலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு மிமி காக்கா சொன்னதுனால சிச்சு காக்காவும் அந்த பொருளை எடுத்துட்டு வந்து பாலில் கலந்துருச்சு. ரொம்ப நாளாச்சு, லூசிய ஊருக்குள்ள பார்க்கவே முடியலையே, அவ எங்கதான் போயிருப்பா? பாவம், அவ வீட்டுக்கு போனப்ப பார்த்த, அவளோட மாடுங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கு, நான் போய் அந்த மாடுங்களுக்கு கொஞ்சம் புல்ல போட்டுட்டு வரேன். அதுக்குள்ள பால் வித்துக்கிட்டு சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. அந்த லூசிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்க பால் கிடைக்குமா? முதல்ல நான் விக்கிற பாலை வாங்கிக்கோங்க. உண்மைதான் துணி, பால் நமக்கு ரொம்ப முக்கியம், பேசாம சிச்சு கிட்டயே நம்ம பால் வாங்கிடலாம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே சிச்சு காக்கா கிட்டயே பால் வாங்கினாங்க. அந்த பாலை தான் அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கும் குடிக்க கொடுத்தாங்க. அட அம்மா, இது பால் மாதிரியே இல்லையே, அமிர்த மாதிரியில இருக்கு, எனக்கு இன்னும் இன்னும் வேணுமா? என்ன இது புதுசா பேசிக்கிட்டு இருக்க? சரி, நாளைக்குல இருந்து கொஞ்சம் அதிகமாவே பால் கொடுக்கறேன். அப்படி எல்லா பசங்களுக்கும் சிச்சு காக்கா பால்ல ஏதோ மருந்து கலந்ததுனால அந்த பால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால பெத்தவங்களும் சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போய் பால் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு மாசத்திலேயே நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். எல்லாரும் நான் விக்கிற பால் ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மிமி கொடுத்த ஐடியாவால வேற வழி இல்லாம எல்லாரும் நான் விக்கிற பாலையே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சிச்சு காக்கா கலந்த அந்த மருந்தால சிச்சு காக்காவோட பாலுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆனா துணிக்கு மட்டும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு. எல்லாருக்கும் இந்த பாலோட சுவை ஏன் பிடிச்சிருக்கு? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே, இந்த சிச்சு இதுல ஏதாச்சும் கலக்குறாளா அப்படின்னு துணி குருவி சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போச்சு. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா மிமி கொடுத்த அந்த மருந்த பாலுல கலந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல இன்னொரு அறைக்குள்ள இருந்து அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி உடனே அந்த அறைக்குள்ள போய் பார்த்தப்போ லூசி புறாவை அங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ லூசி துணிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. உடனே துணிக்குருவி லூசி புறாவை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த பாலுல மருந்து கலந்துகிட்டு இருந்த சிச்சு காக்காவை பயங்கரமா போட்டு அடிச்சுது. சிச்சு அங்கேயே மயக்க போட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா சிச்சு கண்ணு திறந்து பார்க்கும்போது அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு. துணிக்குருவி லூசி புறாவையும் காப்பாத்துச்சு, அப்படியே கலப்பட பால குடிச்சுக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்துச்சு. பெருந்தீனி புஜி குருவி, துணியும் புஜியும் ஒரு வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. துணிக்குருவி விவசாயம் செஞ்சுக்கிட்டு விதவிதமான பழங்களை விளைவிச்சு அத பஜாரில் வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி பொண்ணான புஜி குருவிக்கு சாப்பாடு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப பாரு, எதனா ஒன்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால புஜ்ஜி கொஞ்சம் குண்டாகிடுச்சு. அட, அதுக்குள்ள டூத் பேஸ்ட் காலியாகிடுச்சா? நேத்து தானே நான் ஒரு பெரிய டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வந்து இங்க வச்சேன், அதுக்குள்ள எப்படி காலியாச்சு? புஜ்ஜி எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாளோ என்னவோ கேக்குறேன் அப்படின்னு துணிக்குருவி அறைக்குள்ள இருந்த புஜ்ஜி குருவிக்கிட்ட போச்சு. புஜ்ஜி குருவி என்னன்னா, டூத் பேஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட, என்ன புஜ்ஜி இது, எதுக்கு எப்படி இந்த டூத் பேஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எல்லாரும் டூத் பேஸ்ட்டில் ப்ரஷ் தான் பண்ணுவாங்க, இப்படி கூட சாப்பிடுவாங்களா? என்னம்மா செய்ய சொல்கிறீங்க, காலையில் தூங்கி எழுந்ததுமே எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும் போல தோணுச்சு, அதுக்கு தான் நான் இந்த டூத் பேஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் டிவியில் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, ஆனா இதுல கொஞ்சம் கூட உப்பே இல்லம்மா. நீ எல்லாம் எப்பதான் திருந்துவியோ என்னவோ அப்படின்னு துணிக்குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து சமையல் கட்டுக்குள்ள போச்சு. அதுக்குள்ள புஜ்ஜி பேஸ்ட் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்காக போச்சு. டூத் பேஸ்ட் மாதிரி இந்த சோப்பும் சுவையா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நான் இத
சாப்பிட்டுக்கிட்டே குளிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு புஜ்ஜுக்குருவி குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அது நல்லா தயாராச்சு. இந்தா புஜ்ஜி, இது உன்னோட லஞ்ச் பாக்ஸ். இதை நீ பத்திரமாக வச்சுக்கோ. அப்புறம் இந்த தட்டில் இருக்கிற இந்த பூரிங்களை இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு துணிக்குருவி சொன்னதுனால புஜ்ஜி டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் துணிக்குருவி குளிச்சுட்டு வந்துச்சு. அட, என்ன புஜ்ஜி இது, லஞ்ச் பாக்ஸில் வச்ச பூரியை கூட நீ இப்போவே சாப்பிட்டுட்ட? ஆ, இந்த பூரிங்க ரொம்பவே சுவையாக இருந்துச்சுமா, அதுக்கு தான் இதையும் சாப்பிட்டுட்டேன். இப்போ மறுபடியும் நான் உனக்கு லஞ்ச் பாக்ஸை தயார் பண்ணணும்ல அப்படின்னு துணிக்குருவி சமையல் கட்டுக்குள்ளே போய் பூரிங்களை தயார் செய்ய ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் பூரிங்களை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி புஜ்ஜிக்கிட்ட கொடுத்துச்சு. இங்கே பாரு புஜ்ஜி, இதை நீ மதியம்தான் சாப்பிடணும். அது வரைக்கும் நீ இந்த லஞ்ச் பாக்ஸை தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துணிக்குருவி புஜ்ஜியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு. புஜ்ஜி என்னன்னா ஸ்கூலுக்கு போச்சு. அப்புறம் ஸ்கூலில் மகிக்கழுக்கு டீச்சர் எல்லாருக்கும் பாடத்தை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அட, சாக்பீஸ் காலியாகிடுச்சே. இங்கே பாரு புஜ்ஜி, பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு போய் நீ சாக்பீஸ் வாங்கிட்டு வா. ஆ, சரிங்க டீச்சர் அப்படின்னு புஜ்ஜிக்குருவி பக்கத்தில் இருந்த கிளாஸ் ரூமுக்கு போய் சாக்பீஸை வாங்கிக்கிட்டு வந்துச்சு. ஆ, இந்த சாக்பீஸோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னே தெரியாது. நான் எதுக்கும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு புஜ்ஜி ஒரு சாக்பீஸை எடுத்து வாயில் கடிச்சு பார்த்துச்சு. புஜ்ஜிக்கு அதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவ்வளவு தான், சொல்லவே வேணாம். அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு சாக்பீஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அட, இந்த புஜ்ஜியை வெளியே அனுப்பி ரொம்ப நேரமாகுது. ஆனாலும் அவ என்ன இன்னும் காணோம் அப்படின்னு மகி கழுகு டீச்சர் வெளியே வந்து பார்த்தப்போ புஜ்ஜி அங்கே சாக்பீஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஹா, என்ன இது, என்ன பழக்கம் இது புஜ்ஜி, உனக்கு எது கிடைச்சாலும் நீ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. இப்படி சாக்பீஸை கூட விட்டு வைக்க மாட்டியா? உன்னை போய் சாக்பீஸ் வாங்கிட்டு வர சொல்லி நான் அனுப்பி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு மகி கழுகு புஜ்ஜிக்கிட்டே இருந்த சாக்பீஸை வாங்கிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போச்சு. இப்படி புஜ்ஜிக்குருவி அது கையில் என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துரும். அப்புறம் ஒரு நாள் மகி கழுகு டீச்சர் பசங்க கிட்ட இப்படி சொல்லிச்சு. பசங்களா, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சுற்றுலா பயணத்துக்கு போகிறோம். நம்ம ஒரு பெரிய பழத்தோட்டத்துக்கு போக போகிறோம். அங்கே விதவிதமான பழமரங்கள் இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு அருவி கூட இருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். இப்படி மகி கழுக்கு டீச்சர் சொன்ன உடனே பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் பசங்க எல்லாரும் ஸ்கூல் பேகோட அந்த பழத்தோட்டத்துக்கு போனாங்க. மகி கழுகு டீச்சரும் அவங்க கூடவே வந்தாங்க. வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம், என்ன நீங்கள் இவ்வளோ தாமதமாக வரீங்க? அது பசங்க லேட்டாக வந்ததுனால நாங்களும் லேட்டாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பசங்களா, இவங்க தான் லூசி. இந்த பழத்தோட்டம் இந்த லூசிது தான். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அருவியும் இந்த லூசியோடது தான். நீங்கள் இந்த தோட்டத்தில் திரிஞ்சு நல்லா விளையாடிக்கிட்டு இருங்க. இப்படி மகி கழுகு சொன்னதுனால பசங்க எல்லாரும் தோட்டம் முழுக்க சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் புஜ்ஜிக்குருவி என்னன்னா ஒரு ஒரு பழம் மரத்துக்கிட்டேயும் போய் அதில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அந்த தோட்டத்தில் இருந்த மொத்த பழங்களையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்ன இது, என்னோட பழத்தோட்டத்தில் இருந்த பழங்கள் எல்லாத்தையுமே இந்த குட்டி குருவி சாப்பிட்டுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா என் தோட்டத்தில் இருக்கிற பழங்களை என்னோட அனுமதி இல்லாமல் நீ சாப்பிட்ருப்ப. ஆ, அட, பழங்களை சாப்பிடணும்னா அதுக்கு தைரியம் வேணாம், நமக்கு பசி இருந்தாலே போதும். ஆ, என்ன புஜ்ஜி இது, இப்படி கூட யாராவது செய்வாங்களா சொல்லு. நம்ம ஏதோ சுற்றுலா பயணத்துக்காக இந்த பழத்தோட்டத்துக்கு வந்தோம், இங்கே வந்து யாராவது இப்படி கூட செய்வாங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி அப்புறமா பேசிக்கோங்க. முதல்ல எனக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுங்க. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இனிமேல் இந்த பக்கம் நீங்கள் வரவே கூடாது. இப்படி லூசி புறா சொன்னதுனால மகி கழுகு லூசி புறா கிட்ட பணத்தை கொடுத்துச்சு. அப்புறமா பசங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மகி கழுகு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்படி புஜ்ஜி அதோட சாப்பாட்டு பழக்கத்தை வச்சு மகி கழுகு டீச்சரை கூட பயமுறுத்திருச்சு. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் துணிக்குருவி அதோட ஃப்ரெண்டான சிச்சு காக்கா கல்யாணத்துக்கு
புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு போச்சு. இங்க பாரு புஜ்ஜி, இங்க மட்டும் என்னோட மானத்தை தயவு செஞ்சு வாங்கிடாத. இங்க வரவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள். இங்க நீ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணும் என்ன? ஆ, அட, நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. நான் உங்க மரியாதைய டபுள் மடங்கு ஆக்குறேன். துணிக்குருவி ரொம்பவே கிரேட்டுன்னு நான் எப்படி செய்யறேன்னு நீங்களே பாருங்க. அப்புறம் துணிக்குருவி புஜ்ஜிய கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போச்சு. சிச்சு காக்காவுக்கும் சோட்டு கிளிக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் புஜ்ஜி என்னன்னா, அம்மாவுக்கு தெரியாம சாப்பாடு பந்திக்கிட்டு போச்சு. அங்க ஐஸ்கிரீம் அப்புறம் பானிபூரியும் இருந்துச்சு. பாப்பா, உனக்கு என்னமா வேணும்? ஆ, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும். இப்படி புஜ்ஜி கேட்டதும் மிமி காக்கா ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து புஜ்ஜி கிட்ட கொடுத்துச்சு. புஜ்ஜி உடனே அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. மிமி இன்னொரு ஐஸ்கிரீமையும் கொடுத்துச்சு. புஜ்ஜி அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அட, உன் ஓராளுக்கே இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது பாப்பா. ஆ, அங்கே உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் மிமி காக்கா அங்கேருந்து போச்சு. சாப்பாடு கிட்ட யாருமே இல்லாததுனால புஜ்ஜி இப்படி நினச்சிச்சு. ஆ, இங்கிருந்த அந்த காக்கா கூட அந்த பக்கமாக போயிட்டாங்க. இப்போ அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள நான் இங்கே இருக்கிற சாப்பாடு மொத்தத்தையுமே சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு புஜ்ஜி குருவி அங்கிருந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா பானிபூரி ஸ்டால் கிட்ட போய் பானிபூரிங்களையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்புறம் அங்கிருந்து ரொட்டி, ஃபுல்கா, பிரியாணின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்படி கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. கல்யாணக்காரங்க எல்லாரும் அங்கே வந்து புஜ்ஜியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அட, என்ன இது, இங்கே இருந்த சாப்பாடுங்கள்லாம் எங்கே போச்சு? ஆ, அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிட்டு முடித்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அட, எல்லாருக்காகவும் வாங்கி வச்ச சாப்பாடு மொத்தத்தையும் நீயே சாப்பிட்ட எப்படி? ஏதோ அப்படி தெரியாமல் நடந்து போயிடுச்சு. ஒரு வேலை செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் என்னோட பேரை சொல்லி தண்ணி குடிச்சுக்கோங்க, உங்களோட வயிறும் நிறைஞ்சிரும். இப்படி புஜ்ஜி சொன்னதும் அங்கிருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜியும் துணிக்குருவியும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க.